இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். என்று சனிக்கிழமை அன்னி மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அருமையான நாளிலே வாடிமக தாயின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து செபிக்கின்றோம். நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கு நீங்கள் நிறைவாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், வீட்டிலே இருங்கள். அன்னையானவர் வாடிமக தாய் உங்களை நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களோடு இணைந்து நான் செபிக்கின்றேன். ஆம் அன்பு மிக்கவர்களே, ஒரு அருமையான கதை யாபகத்துக்கு வருகின்றது. ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபரை ஒரு பயிற்சிக்காக வெளி மாநிலத்திற்கு அனுப்பினார்களாம். அங்கு அவர் சென்றவுடனே தேநீர் அருந்துவதற்காக பல நண்பர்கள் அவரைப் போல செமினாருக்காக வந்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஹோட்டலில் அவர்களுக்கு தேநீர் அருந்து கொண்டிருக்கின்ற போது அவரோடு இன்னொரு நபர், வெளிநாட்டில் நிறைய பட்டம் பெற்றவர், அவரும் அவரோடு இணைந்து சகசமாக பேசி பழகி அவர் தேநீர் உண்டார்களாம். அவர்கள் நல்லா அரட்டியடித்தார்கள், நல்லா பேசினார்கள், சிரித்தார்கள், ஒவ்வொருடைய அனுபவத்தையும் அந்த ஹோட்டலிலே பகிர்ந்து கொண்டார்களாம். அதற்கு பிறகு அடுத்த நாள் காலை அதிகால வேளையிலே செமினார் ஹாலுக்கு எல்லாரும் தயார் நிலையில் இருக்கின்ற போது நபரை அழைத்து வந்தார்களாம். அவர்தான் அந்த எளிமையாக அந்த நண்பர்களோடு ஹோட்டலில் சகசமாக பேசி உரையாடிய உறவாடிய அந்த மா மனிதர் தான் அந்த பெரிய பேச்சாளராம். இதோ இந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது. மனதிலே நினைத்து கொண்டார்கள், வருத்தப்பட்டார்கள். அவருடைய சொற்பொழிவும் அவருடைய ஆளுமை தன்மையும் அவர்களுடைய அந்த மேன்மையும் பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஆம் அன்பமைக்குள்ளே அவ்வளவு பெரிய பட்டம் பெற்றவர், எத்தனையோ நாடுகளுக்கு எத்தனையோ பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அறிவும் ஞானமும் பெற்றவர், ஒரு சாதாரண எளிமையாக வந்திருக்கக்கூடிய நபர்களோடு உரையாடுவதும் அவர்களோடு தேநீர் அருந்தியதையும் பார்த்தும் அந்த செமினாருக்கு வந்திருந்த அத்தனை பேரும் அசந்து போனார்களாம். ஆம் அன்புமைக்குள்ளே இன்று ஆண்டவரை பார்த்து இப்படித்தான் கேட்கிறார்கள், இவர் ஒருவேளை மெசியாவாக இருக்குமா என்று கூறுகிறார்கள். கலிலேயாவில் இருந்தான் அல்லது பிறக்கும். ஏனென்றால் அவர்கள் நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் யூதேயாவில் மட்டும்தான் அந்த எது நடந்தாலும் முக்கியமான இறைவாக்கினர்கள் அல்லது மீட்பர் அல்லது மெசியா இந்த யூதேயாவில் தான் பிறக்க வேண்டும், கலிலேயாவிலா நல்லது பிறக்கப் போகிறது என்று பார்த்தார்கள். ஏனென்றால் கலிலேயா எப்போது பார்த்தாலும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. பாமர மக்கள், படிக்காதவர்கள், அறிவும் ஞானமும் இல்லாதவர்கள் என்றெல்லாம் கருதப்பட்ட ஒரு சாதாரண கூலித்தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் யூதேயா எருசலேம் பகுதியிலே எப்போது பார்த்தாலும் பரிசேயர், சதுசேயர், அறிஞர்கள், மூப்பர்கள், படித்தவர்கள், அரசாகக்கூடிய தன்மை கொண்டவர்கள், இப்படிப்பட்ட உயர்ந்த நபர்கள் தான் வாழ்ந்து கொண்டார்கள். ஆனால் இறைமகன் எப்போதுமே உயர்ந்த நிலையில் இருந்தான் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் கலிலேயாவிலேயே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். கலிலேயா பகுதியில் தான் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். அதுவும் சாதாரண ஒரு மீன் தொழில் செய்யக்கூடிய மீன்பிடிப்பவர்களை தன்னுடைய சீடர்களாக ஆக்கிறார். ஆமன் பிரிவிலே எல்லாம் எதிர்பார்த்ததை விட ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆமன் பிரிவிக்கலே, இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவர் எப்போதுமே எளிமையானவர், அவர் எப்போதுமே நம்மேல் கரிசனை கொண்டவர், நம்மேல் இரக்கம் கொண்டவர். அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட இந்த நாளிலே நாமும் இந்த கொரோனா வைரஸினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்வதை விட முடுங்கி போய் கிடக்கின்றோம். எத்தனையோ ஏழை கூலி தொழிலாளிகளை நினைத்து பார்ப்போம். பெரிய பெரிய கம்பெனியில், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்றாட காட்சி என்று சொல்வார்களே, அன்றாட வேலைக்கு போனால்தான் பிழைப்பு நடத்த முடியும், அன்றாட வேலைக்கு போனால் தான் வாங்கியிருக்கக்கூடிய சின்ன சின்ன கடனை கட்ட முடியும், வட்டி கட்ட முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், ஒரு சேமிப்பு சீட்டு போடுகிறார்கள், அல்லது மகளிர் சுதவி குழுவில் லோன் வாங்கியிருக்கலாம், வேறு இடங்கள்லையா ஏதாவது ஒரு கடை வாங்கியிருக்கலாம், அத்தனையும் கட்டணும் எல்லாம் தம்பிச்சு போயிருக்குது. இந்த நிலை விரைவிலே ஆண்டவர் பரிவும் இறக்கவும் கொண்ட மெசியா விரைவிலே விடுதலை கொடுக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார். நேற்று கூட நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிய நோய், அந்த கொள்ளிவாய் பாம்பினால் கடிக்கப்பட்ட மக்கள், அத்தனை பேரும் மோயிஸினால் உயர்த்தப்பட்ட வெங்கல பாம்பை பார்த்தவர்கள் பரிபூர்ண சுகநலமும் பெற்றது போல இந்த ஆண்டவரை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் விடுதலை பெறுவார்கள், விடுதலை பெற்றுவிட்டார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாஞ்சியோடு ஜெபிப்போமா. பரலோகத்தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. இது இந்த நாளுக்கிலேயே எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதியும் அப்பா. நீரே மெசியா,
நீ இரக்கமும் பரிவும் அக்கறையும் கரிசனையும் கொண்டவர். ஏழை எளியவர்களை தன்னுடைய சீடர்களாக மாற்றி கொண்டிருப்பா. நீயும் எங்களைப் போல ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து இதோ எங்களுக்காக நீர் உயிர் நீத்தியிருப்பா, எங்களுக்காக உயிர் பெற்றிருப்பா. இந்த நாளில் எங்களோடு வாழும், ஏதோ கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வாழக்கூடிய எங்கள் மத்தியின் மேல் வாரும், எங்களின் உடலில் வாரும், நிம்மதியை தாரும், இறை ஆசிரியை தாரும். இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இதோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை விட இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்ப பிள்ளைகளை ஆசிர்வதிப்பா. வேலையிலிருந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும், மறைய வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.